அக்டோபர் 11 தேதி பிளாக் திரைப்படம் நம்ம எல்லாரும் பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கோம். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் எஸ் ஆர் பிரபு அவர்கள் தயாரிப்பில், கே ஜி பாலசுப்ரமணி அவர்கள் இயக்கத்தில். எப்பவுமே அறிமுக இயக்குநர்கள் பத்தி சொல்லும் பொழுது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்ல இருந்து ஒரு அறிமுக இயக்குனர் அப்படின்னு சொல்லும் போது அந்த மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாகும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்தது, ஒவ்வொரு மேடையிலும் நான் மறுமுறை ஞாபகப்படுத்துவேன், டெபியூ டிரெக்டர்ஸ் அண்ட் டெபியூ எடிட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது பொட்டன்ஷியல் நிறுவனத்திலிருந்து வந்த அனைவருமே இன்றைக்கு நான் பேர் கூட சொல்ல தேவையில்லை, அறிமுகம் தேவையற்ற அளவுல இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள், ராஜ் அவர்கள், இன்னும் பல பேர் இருக்காங்க. தமிழரசன் சார் ரொம்ப ஸ்பெஷல், அதுல தானாக்காரன் திரைப்படம் பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி கே ஜி பாலசுப்ரமணி அவர்களோட இயக்கத்துல ஒரு கதை சூஸ் பண்ணி இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆல்சோ ஒரு ஹாரர் ஃபிலிம் த்ரில்லரா நமக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது அக்டோபர் 11 தேதிக்கு ஒரு நெயில் பைட்டிங் மோமெண்டோட காத்திருக்கோம். இந்த நிகழ்விற்கு நம்ம இப்ப தொடங்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. எப்பவுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி படங்கள் ஒவ்வொரு முறையும் பெயர் சொல்லும் பொழுது மிக சந்தோஷமா இருக்கும். இதே இடத்திலிருந்து எல்லா படங்களையும் பெயரையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில எனக்கு இந்த நேரத்துல அவர் கூப்பிடும் போது அவர் திறமை சார்ந்தும் சரி, அவரை தேர்வு பண்ணக்கூடிய கதைகள் சார்ந்தும் சரி, ஒரு பெரும் நம்பிக்கை என்றைக்கும் இருக்கின்றிருக்கிறது. எஸ் ஆர் பிரபு சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸின் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக 21 இயர்ஸ் இந்த சினிமா. ஆக்சுவலி சைல்ட் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சாலும் நமக்கு 2003 ஒரு ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகி இன்ட்ரடியூஸ் ஆன கொஞ்ச நாட்கள்லயே ரொம்ப ஆழமான திரைப்படங்கள். அது மட்டும் இல்லாம ஃபாரெவர் ஃபேவரட், நீங்க வந்தா மட்டும் போதும் சார் தியேட்டர்ல நாங்க எல்லாம் அவ்வளவு கொண்டாடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு என்றைக்குமே இருக்கக்கூடிய ஆக்டர் ஜீவா அவர்கள், தேங்க்யூ சார். அவர்களுக்கு அப்புறம்தான் இந்த படத்தோட இயக்குனர், கேப்டன் ஆஃப் தி ஷிப் சார், வெல்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்பவே சொல்றேன், கே ஜி பாலசுப்ரமணி சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்பவுமே இவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல ரத்ன கட்டி இருக்காங்க, பிரியா பவானி சங்கர் இருக்காங்க, இவரும் அவங்களும் சேர்ந்து நடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம் ஆல்ரெடி நம்ம தியேட்டர்ல பார்த்துருந்துருக்கோம், மேயாத மான்ல. அவ்வளவு அழகான காம்படிஷன்ல அத்தனை ஆக்டர்ஸும் நடிச்சிருந்தாங்க. விவேக் பிரசன்னா அவர்கள் இந்த திரைப்படத்துல இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. லெட்ஸ் வெல்கம் விவேக் பிரசன்னா அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ். இவரோட படங்கள் எப்படி பார்த்தோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர். மாநகரம்ல டெபியூ எடிட்டர்னு சொன்னேன், இன்னைக்கு மாநகரம் மட்டுமல்ல வேர்ல்டு ஃபேமஸ் எடிட்டர் அப்படின்னு சொல்லிடலாம், ஃபிலோமின் ராஜ் அவர்கள் இங்க இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. கோகுல் பினாய் அவர்கள் சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப அழகான படங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. மான்ஸ்டர், பரானா, பண்ணையாரும் பத்மினியும் இந்த மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க நம்மளோட ஸ்டேஜ்ல இருக்காங்க. எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பாடல் ஆசிரியரை இவங்க எல்லாரையும் வந்து நம்ம மேடைக்கு பேசி கூப்பிடுவோம். ஆனா ஐ திங்க் இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இந்த ஆக்டரை கூப்பிடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவர் நடிக்கக்கூடிய படங்கள் தொடர்ந்து போன வாரம் கூட தியேட்டர்ல இருந்தாரு. அவரோட எஃபர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். மேயாத மான், சூரடை போற்று, விக்ரம் வேதா, கோரில்லா, பேட்டை, இப்போ ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விவேக் பிரசன்னா அவர்களை முதலில் பேச அழைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் விவேக் பிரசன்னா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம். இல்லை, டைரக்டர் ஃபர்ஸ்ட்டு, ப்ரொடியூசர் ஏதாச்சும் பேசினாங்கன்னா படத்தை பற்றி சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை பிடிச்சி ஏதாச்சும் பேசலாம். இப்போ நான் படத்தோட கான்டென்ட் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏதாச்சும் சொல்லலாமா, எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கங்கிறீங்களா? ஓகே. சயின்டிஃபிக் த்ரில்லர் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகிற மாதிரிதாக பழக்கப்பட்ட ஒரு ஒரு கான்டென்ட். தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு. அது ஒரு ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு எழுத்தாக வந்துட்டு போயிருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்தித்த போது ஒரு கான்டெக்டில் நடித்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அது நடித்து ஒரு 15-20 நாள் கழித்து இன்டர்ஸ்டெல்லார் படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்த அதே த்ரில்ல கொடுத்த ஒரு மனிதர் 10 வருடம் நடுவில் ஒரு கான்டெக்டே இல்லை. சொல்ற மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அவரை இந்த யூனிவர்ஸுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு. ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வர்றதுங்கிறது கஷ்டம், அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை கான்டென்ட்ல கொண்டு வர முடியும், அதை ஸ்க்ரீன் பிளேவா எழுத முடியும். ஏன்னா அவர் பேசுறப்பே பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும். அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி. அவரை நமக்கு பிடித்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ, பிரபு சார், பிரகாஷ் சார், கோபிநாத் சார், தங்கப்பிரபாகர் சார், இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்துருக்கிற
நிகழ்ச்சி. எப்பவுமே ரொம்ப அழகா வித்தியாசமான கதைகள்ல ஜீவா பிரதர் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோன்னா குருலா படுத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளோ சின்ன வயசுல ராம் நடிச்சிங்க கட்டுரை தமிழ் நடிச்சு கேட்டப்போ பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். அவங்க சொல்றது நல்லா இருக்கும் பிரதர், அதை அப்படியே பண்ணா போதும் நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட அடிப்பு மூலமா உறுதுணையா இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்க ஒரு ஒரு பெஸ்ட் பர்சன் ஜோவியல் பர்சன் வெரி ரொம்ப ஜாலியா இருக்கும் ஒர்க் பண்றது ஜீவா பிரதர். இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு 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 ஹீரோ. ஸோ இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்புறம் ஃபிலோமின் மாநகர படத்தில் நடித்தப்போ பழக ஆரம்பிச்சது, ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்டு இருக்கோம். லவ் யூ டர்லிங். என்னோட போர்ஷன் எது கட்டாகல இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி கோகுல் சார் பன்னேரம் பத்மினியும் பார்த்துட்டு அருண் அவர்களிடம் அந்த படத்தோட இயக்குநர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையான பாண்ட் எப்படி, அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ள பேசிக்கிறாங்கங்கிறத, பாலாவும் கோகுல் பிரதர் அவர்களும் எப்படி செட்டில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஆத்மார்த்தமா இந்த கதைக்கு வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு 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 கதாபாத்திரத்தை நான் எனக்கு கொடுத்துருக்காரு பாலா அவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு வளர்ந்து வர ஒரு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் நான் ஐம் சோ பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஒன்ஸ் அகேன். அண்ட் சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் கிங். ஸோ அவரு அவரு அவரோட மியூசிக் எப்படி இருக்கும், நம்ம அதோட பாடல்கள் மூலமாகவும் சரி பிஜிஎம் மூலமாகவும் சரி அந்த படத்தோட டெப்போ கொண்டு போயிட்டே இருப்பார் ஆடியன்ஸோட கவனம் சிதறாம. இந்த படத்துலையும் அதே தான் இருக்கும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த படம் வருகிற 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு பிடித்தமான எல்லோரும் கண்டிப்பாக 1-2 முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக அதாவது ஒரு ஆக்டருக்கு காட்சி பேக்டா இருக்கும், ஒரு எடிட்டருக்கு எப்பவுமே பேக்டா இருக்குன்னா அது நிச்சயமாக தான் இருக்க முடியும். சூப்பர் ஸ்டார் முதல் எந்த ஸ்டாராக இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணி அந்த படத்தை ஹிட் ஹிஸ்டரி கொடுத்துருக்கக்கூடிய வேட்டை என் வசூல் வேட்டை எங்க எடிட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்க எடிட்டர் சொல்றதுல எங்களுக்கு என்னைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த வார்த்தையை சொல்லிடுறேன். கம்பெனி எடிட்டர் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபிலோமின் ராஜ் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சயின்ஸ்னாவே கொஞ்சம் அலர்ஜி, ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனால் டஃபாக இருக்குன்னு சொல்லி விஸ்காம் படிக்க வந்தேன். ஸோ ஒரு சயின்ஸ் கதையை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொன்னார் பாலா, பாலா ஒரே கண்டிஷன் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் புரிஞ்சிடும் பாலா. ஸோ அந்த அது நான் எனக்கு புரிஞ்சு அதை புரிய வச்சிட்றேன். ஸோ எனக்கு புரிஞ்சுட்டாவே நான் புரிய வச்சிடணும் ஆடியன்ஸ்க்கு தான் சொன்னது. ஸோ எனக்கு இந்த கதை நல்லா புரிஞ்சிருக்கு. ஸோ அது உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கம் த்ரில்லர் இது. நன்றி. நீங்கள் 11ஆம் தேதி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லா படங்களுக்கும். அண்ட் இப்போ மகாராஜா வண்டர்ஃபுல்லா ஒரு சக்சஸ் பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்கு, அதற்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்திற்கும் தொடர்ந்து நம்ம அடுத்ததாக நம்ம எல்லா படங்களும் பொறுத்த வரைக்கும் மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த நாட்கள் அது ஒரு வருடம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்பெஷல். அந்த வகையில 1 இயர் செலிப்ரேஷன் ஆஃப் இருக்கப்பட்டு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆர் சினிமோகிராஃபர் கோகுல் பினாய் அவர்களுக்கு ஒரு கைதட்டல் நிச்சயமாக அந்த நேரத்தில் கொடுக்கலாம். ஒரு அழகான ஒரு எஸ்தெட்டிக்கல் வேல்யூ இருக்கக்கூடிய பிலிமோட சேர்த்து ஒரு ஹாரர் பிலிம் பிரசென்ட் பண்ணியிருக்காரு. அவர் சில வார்த்தை கிடைப்போம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கமிங். இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸில் இது இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் சைஃபை அண்ட் இது அதான் ஃபிலோ சொன்ன மாதிரி இது புரியணும். ஸோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனாக பிரபு சார், தங்கப்பிரபாகர் சார், அப்புறம் ஃபிலோ, நான், பாலா, இந்த ஒரு மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஷூட் போனது. அண்ட் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்ஸ், என்னோடய டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சார் பிரபு சார் இந்த படம் கொடுத்ததுக்கு. தங்கப்பிரபா சார் தேங்க்யூ. பிரபு சார், பிரகாஷ் பாபு சார் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஃபிலோ தேங்க்யூ, பொருள் புரிஞ்சிருச்சு. ஜீவா சார், நான் வந்து நண்பனில் அஸ்டன் கேமராமேன். அப்போ ஜீவா சார் பார்த்தேன். நான் டிஐ பண்ணும்போது பிரசாத் அவர்கிட்ட கலர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நண்பனில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்.
அங்கே அப்பார்ட்மெண்ட்ல அப்படியே இருக்காரு, இன்னும் அதே மாதிரி இருக்காரு பாருங்களேன், ஒரு சேஞ்ச் கூட இல்லை, அந்த யங் அப்படி அப்படியே இருக்காரு, சூப்பராக இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். வலா சூப்பர் வலா, ஆல் தி பெஸ்ட். அக்டோபர் 11 தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸின் அறிமுக இயக்குனர் அப்படின்னு சொல்றதுல சந்தோஷம். ஆனா இந்த இடத்துல பல மேடைகளை நீங்க பல வெற்றிகளோட சந்திக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துகளோட பிளாக் திரைப்படத்தின் இயக்குனர் கே ஜி பாலசுப்ரமணி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே கேமராமேன் பிவி சங்கர் அவர்கிட்ட தான் அந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு சொன்னேன். அவர் கேட்ட உடனே இருங்க, இது வந்து நல்ல கம்பெனியில் சொன்னால் தான் இது வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியும், நான் வந்து பொட்டன்ஷியலில் பேசுகிறேன், பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் அது 2 டேஸ்லேயே சொல்லிட்டாரு, வாங்க பிரகாஷ் சார் கதை கேட்குறாரு, நம்ம போய் கதை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. போய் பிரகாஷ் பாபு சாரை பார்த்தோம், கதை சொன்னோம். சொன்னோம்னா ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி எனக்கு தெரில, ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும், எனக்கு பேசிக்காக ஒரு ஏதோ ஒன்று தேவைப்படுது, கதை நல்லா இருக்குது ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். சரி நம்ம வேண்டான்னு தான் அப்படி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்டருந்தே ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து நான் கேட்டேனே ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், அது பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. சரி ஒரு வேலை உண்மையாகவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க போல இருக்கு, சரி அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்ட சேஞ்ச் என்னென்னு நான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை டீகோட் பண்ணி அதை பண்ணி கொண்டு போய் சார் இந்த வாட்டி மறுபடியும் நரேஷன் பண்ணேன்னா எனக்கும் நரேஷன் பண்ணுறது கஷ்டம், ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் அதே இதோட இன்ட்ரெஸ்டோட நீங்களும் கேட்பீங்களேன்னு தெரில, எனக்கும் அது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரில, ஸ்கிரிப்டாக வேணா கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும்னு நினச்சேன், நான் படிக்கணும் அப்படின்னாரு. இப்போ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தான், படித்தோம். படிச்சுட்டு ஒரு 2 டேஸ்லேயே மறுபடியும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல டைம் பார்க்குற நல்ல நேரம் அந்த மாதிரி இதில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னா இப்போ சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார். நான் கதையை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுவார், அகைன் வந்து நான் எதிர்பார்த்தது இது இல்லை அப்படி சொல்லுவார், அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போனேன். ஆனால் அன்றைக்கி சைன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அப்படி தான் அந்த படம் ஃபஸ்ட்டு சைன் பண்ணோம். அந்த நேரத்தில் பிவி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி, இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இது வரைக்கும் அவர் ஒன்றுமே என்னென்னு போயிட்டுருக்குது என்ன அப்டேட்டு எதுவுமே கேட்டதில்லை, ரொம்ப எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம ஒரு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே உள்ளே கொண்டு போனது அவர் தான். சாரி அவர் பிரகாஷ் சார், அப்புறம் அதுக்கப்புறம் தான் தங்கப்பார் சார், பிரபு சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. தங்கப்பார் சார் வந்து எப்படின்னா அது ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு மிக்சடான ஒரு தான், சில நேரம் ரொம்ப நல்லா போகும், சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார் எங்களுக்குள்ள நிறைய இது இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து தங்கப்பார் சார் தான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல் நம்மளை எப்படி சொல்கிறது இது இப்படி தான் இருக்கணும் போலாம், நீங்கள் யோசிக்கிறது வேறு ஆடியன்ஸ் வேறு அப்படிங்கிற அந்த அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் பிரகாஷ் சார் சொன்னார்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, நீ வச்சிருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னா ஒரு கேப் இருக்குன்னு, அந்த கேப்பை வந்து செம்மையாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக ஸ்டூட் போகும்போது தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது. நம்ம வச்சுருந்த அந்த ரா வெர்ஷன் போயிருந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் தனுபார் சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சார், பிரபு சாரும் என்ன சொல்கிறது அவர் அவ்வளோவா இன்ட்ராக்ட் ஆக மாட்டார் ஸ்கிரிப்ட் சைடர்லாம், ஜஸ்ட் எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அப்பப்போ வந்து கேட்டு போவார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது. வேறு கோகுல் சார், அதுக்கப்புறம் கோகுல் சார், கோகுல் சாரை வந்து எப்படி சொல்கிறதுன்னா இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோங்கிறது அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி வச்சுக்கலாமே, இப்படி இந்த இதை இங்கே எடுப்போம் இது இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த இந்த சொல்லுவோம்ல லெஃப்ட் பிரெயின் இல்லை ரைட் பிரெயின் சொல்லுவாங்க, லெஃப்ட் பிரெயின் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும், ரைட் பிரெயின் வந்து க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப அதுன்னு நினைக்கிறேன், ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இதையும் அப்படி ஃப்ளிப்பாக இருக்கேன் இது வந்து இப்படி இருக்கணும் அப்படிம்பாரு, யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம், அது அவருக்கு மட்டும்தான் அந்த சென்ஸ், அதாவது அரித்மெட்டிக்காக எந்த விஷயத்தையும் பார்க்குறது, அது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளோ
அர்த்மெட்டிக்காக பார்க்கறது, இந்த லே அவுட் ரெடி பண்ணும்போது அவர் பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணது அதெல்லாம் யோசிக்கும்போது நானே யோசிப்பேன். நிச்சயமாக இவர் வந்து அந்த இவருக்கு இந்த டிசைன் பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணது போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபிரோஸ் சார் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து வேண்டான்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான் கம்பெனியில். எனக்கு வேண்டாம் சார், ஏன்னா எனக்கு வந்து நாளைய இயக்குனர்லேருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்கு அப்படி சதீஷ்னு சொல்லி, நாளைய இயக்குனர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவருக்கும் ஒரு பர்சனல் பிரச்சனைகள் நிறையா இருந்தனால பண்ண முடியல. அப்புறம் ஃபிரோஸ் சார் தான் பண்ணுறாரு அப்படின்னு போனாங்க. போன நாள்லேருந்து எங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப இதுதான் கிளாஸ் தான். ஒரு ஷார்ட் இது பண்ணுறதுனா கூட பயங்கர நான் எம்படம் சொல்லுவேன், அவர் இது எம்படம் அப்படிம்பார். அவர் அந்த மாதிரி இருக்கும், இல்லைங்க எண்ட் ஆஃப் த டே இது எம்படம், நான் தான் டைரக்டர், நான் தான் போய் மியூசிக் வாங்கணும், நீங்கள் இதை வைங்க அப்படிம்போ பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் இருக்கும். இந்த இதில் அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபஸ்ட் நாள் போனப்போ அப்படியே கிலோவா பெரிய எடிட்டர் அப்படின்னு அப்படியே சார் இந்த ஒரு கரெக்ஷன் அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நல்லா கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் படம் முடியும் போதெல்லாம் சண்டையே போட ஆரம்பிச்சாச்சு. அவரே சொல்லுவார் போல உங்களுக்கு வேணும்னா வச்சு கொடுத்துறேன், என்ன கேட்காதீங்க போங்க அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு சண்டை போடுவோம், எண்டாவத்துலேயும் வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அது எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படி ஒரு இது. அப்புறம் விவேக் பிரச்சனை சார் அவர் சொன்ன மாதிரி அவர் 10 இயர்ஸாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, அவர் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் நாளைய இயக்குனரில் கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் முன்னாடியே ஒரு 90 வருஷம்னு சொல்லலாம் அந்த ஷார்ட் ஃபிலிமை, அதை நாங்கள் எடுத்திருந்தோம். அதில் அவர் கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதோடைய 100 வருஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு. அன்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கிற ஒருத்தர், வேறு யாரையும் நான் மிஸ் பண்ணல. அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீமில் என்னுடைய அசிஸ்டன்ஸ் ஜெனித் சுபன் ஆஷிக், அப்புறம் கோ டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய சார் அது மாதிரி எப்படி பிலோ சார் எனக்கு வந்து ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி சாம் சார்ட்டாக ஆர்கியூமெண்ட்டே இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே போனோம்னா ஆஹா இன்னும் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாம் சார் என்ன சொன்னாலும் கேட்பார். ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஃபஸ்ட் படம் டைரக்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்படியே சார் பண்ணி பார்க்கலாம் சார், நம்மளே ஒரு நாள் சொல்லிட்டு நம்ம நல்லா நம்ம சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போ, ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பாரு. அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டாக அவர் பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் ஸ்டாம் சார். அதே மாதிரி இப்போ அவருடைய மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அதை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். மியூசிக் இல்லாமல் அந்த படம் பார்க்குறதுக்கும் மியூசிக்கோட அந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இது த்ரில்லருங்கிறனால நிறையா மியூசிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்த படங்கிறதுனால அது சரியாக அந்த கேப்பில் அதை உட்காந்தா தானே நல்லாயிருக்கும். அது அவர் வந்து அதை கரெக்டாக கன்சியூம் பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி சார், சார் ஜீவா சார் வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டு கதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோஸ் பார்த்தோம், எல்லாருமே பார்ப்போம். அப்புறம் ஃபஸ்ட் டைம் கேட்கும் அதான் இந்த கதையோட பெரிய ஒரு இது என்னன்னா, கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கரமா பிடிச்சி போயிடும், சூப்பரா இருக்குல்ல அந்த கதை, இது மாதிரிதான் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் ஒரு 1 week 10 days அப்புறம் இது இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது, இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்கும், இது இப்போ அதர் ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் வச்சுருக்க சில ஹீரோஸ்லாம் போகும்போது இது அதர் ஸ்டேட்டில் தமிழில் பார்ப்பாங்க, அதர் ஸ்டேட்டில் இது எப்படி இருக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கால்குலேஷன் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு தரம் சொல்லுங்கள், இப்படி இங்கே ஒரு தரம் சொல்லுங்கள், கேட்போம் சஜஷன், செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படி இப்படின்னு நிறையா அப்படியே போயிட்டே இருக்கும். ஜீவா சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படின்னா, கோகுல் சார் சொல்லும்போது லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி ஜீவா சார் வந்து இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இல்லை. எனக்கு அவர் கதை சொல்லி முடிச்சோன்னா எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு, சரி கட்டசிக்காக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே இவர் சைன் பண்ணிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக பண்ணுறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் யார்ட்டையும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன், என் ஃப்ரெண்டுகிட்ட கதை சொல்லுங்கள், மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை வந்து இந்த மாதிரி வெல்விஷர் இருக்கார் அந்த மாதிரி எங்கேயுமே கதை செகண்ட் டைம் சொன்னதில்லை, ஒரே டைம் தான். அதான் நான் சொல்கிறேன் இன்ஸ்டிங்க்ட், அவர் ஒரு கதையை ஒரு முடிவு பண்ணார்னா அதை பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து என்ன சொல்கிறது இந்த கதையில்
அவங்களுக்கு பிலோசர் சொன்ன மாதிரி தான், எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பிலோசர் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ஒரு இது. அவங்க வந்து ஒரு தடவை கதையை கேட்டாங்க, அப்புறம் வந்து கதையை படித்தாங்க, இல்லை ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டும் வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படின்னாங்க. சரி இன்னும் படம் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு, பிரபு சார் இருக்காரு கண்டிப்பாக வந்து நல்ல படம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கட்ஸில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகாக்குன ஒரு இது அவங்களுடைய இது, நிச்சயமாக வந்து யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் பண்ணியிருந்தால் நான் மறுபடியும் அடுத்த படத்தில் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. Thank you sir. அதாவது நீங்க பேசும்போது எனக்கு ஒரு சயின்ஸ் வாத்தியார் ஃபீல் வந்தது, லெஃப்ட் பிரெயின் இல்ல ரைட் பிரெயின், சென்டர் பிரெயின், அரித்மேட்டிக் என்னென்னவோ சொன்னீங்க. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி அக்டோபர் 11 அன்னைக்கு நீங்க என்னெல்லாம் இன்னைக்கு பேசிருக்கீங்களோ அதெல்லாம் நாங்க படமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காத்திருக்கோம் பிளாக் திரைப்படத்தை பாக்குறதுக்காக. மாயா அப்படி ஒரு மிரட்டலான அனுபவத்தை கொடுத்தது, இதே போல ஒரு ஹாரர் ஃபீலிங். ஆனா அதுக்கு பிறகு அதே போல ஒரு ஜானர்ல பிளாக்கோட அக்டோபர் 11 வரை காத்திருக்கோம். இதற்கு நடுவுல எல்லாருக்குமே தெரியும் மாநகரன், தானாக்காரன், இருகப்பற்று, இந்த மாதிரி மான்ஸ்டர் உட்பட மிக அழகான திரைப்படங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸின் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறைய அந்த நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது இந்த படத்தினுடைய ரீமேக் இல்லை இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்திருக்கும், வந்துட்டே இருந்துச்சு, இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் பண்ணுறீங்க, கிரெடிட் கூட தரமாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 20 மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு. ஆனால் எப்பவுமே ஒரு ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும், ஒரு இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணுங்கிற ஒரு ஒரு பாலிசியாகவே இருந்திருப்பனால வந்து ரீமேக் எவ்வளோவோ வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணது. அது எந்த படங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாலா பத்லோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதையை ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ஒருத்தராக பாலா இருந்தார். அந்த வகையில் ஸ்கிரிப்டை படித்தோம்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. எங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸ்க்கு இது சரியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது இயக்குனர் வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, க்ரூ இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு க்ரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 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 புதுமுக இயக்குனருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னீஷியன்ஸ் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ டு கேமராமேன் கோகுல் தான். அவர் வந்து அந்த வகையில் ரொம்ப அருமையாக அந்த டாஸ்கை புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ இதில் சரி எடுத்துகிட்டு வரக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு. அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி. அண்டு இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியாக புரியணும்னா அதனுடைய அமைப்பு அது எந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் டாக்டர் சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு ஃபிலோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அந்த வகையில் ஃபிலோ கிட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்ல வழியில் மக்களுக்கு புரிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ கிட்ட வந்திருந்தோம். தேங்க்யூ ஃபிலோ, படம் நல்லா வந்திருக்கு. அண்டு மியூசிக் ஒரு த்ரில்லர் ஜானர் மக்களுக்கு எப்பவுமே உலகளாவிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜானர், ஒரு யூனிவர்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னா வந்து த்ரில்லர் ஜானர். அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட். அந்த வகையில் சாம் எங்களுக்கு கைதி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார். இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தார். அவரால் இன்றைக்கும் இங்கே வர முடியல, அவருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீம் முழுமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. பாலா சொன்னப்பல நாங்கள் இந்த கதையை நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா
ஏன்னா அவரு திரு ஜீவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்டட் ஃபில்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இந்த மாதிரி படம் வந்து யோசிப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்ஃபுல்லா இருந்தோம். பட் பரவாயில்ல, வித்தியாசமே இருக்குமே, அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம், அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போனோம். பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஜானர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வந்து நான் பண்றேன்னு சொல்லி இமீடியட்டா பண்ணாரு. அந்த வகையில் ஒரு புதுமுக இயக்குனரை நம்பி, அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவர் வந்து நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். சொந்த இல்ல திரு ஜியோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் பிரியா அவங்க வந்து பாலா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கதையை கேட்டாங்க, அதுக்கப்புறம் வாங்கி படித்தாங்க, படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. அந்த மாதிரி கேட்டேன், படித்தேன், புரியல, சரி ஓகே, உங்களை நம்பி வர்றேன், கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்ற வீடு வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. படமாக வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தோம், என்னடா எல்லாரும் வந்து புரியுமா புரியுமான்னு திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்தளவுக்கு வந்து குழப்பக்கூடிய படம் கிடையாது இந்த படம், நிச்சயமாக புரியும். ஆனால் படம் நாலு பேர் பார்த்துட்டு வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமென்ஷனில் இந்த கதை வந்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு ஒரு கதை இந்த படத்துக்கு வந்து பிளாக்குங்கிற ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது, ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அமைஞ்சது, எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஐ திங்க் எல்லாமே நல்ல விதமாக வந்திருக்கு. இந்த வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும், நான் சில பேர் ஆக்டர் வந்து விவேக் அவரோட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம், சில இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் அவங்களும் எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸுடைய மொத்த குரூவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா ஜெனரேஷன் கிட்ஸ்க்கும் அவருடைய காட்சிகள், 2K கிட்ஸ் உட்பட அனைவரும் ரிலேட் பண்ணி கொண்டாடக்கூடிய, செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒன் ஃபெனாமினல் ஆக்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 21 இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் அவர் பண்ணாத கேரக்டர் எல்லாரும் அவ்வளோ ஏர்லியாக சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஆகட்டும், சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் ஆகட்டும், அதை அட்டன் பண்ணுறதுக்கான முயற்சியை தொடங்கி வச்சது பிள்ளையார் சொல்லி போட்டது நிச்சயமாக ஆக்டர் ஜீவா அவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அவ்வளோ வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸோடு சேர்த்து இந்த ஒரு அந்த சயின்டிஃபிக்கான ஒரு ஹாரர் ஃபிலிமையும் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 11 இது வரப்போகுது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் நிச்சயமாக பர்சி தமிழில் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படும் பொழுது அதில் நாங்கள் ஷாஹித் கபூர் அவர்களை தாண்டி ஜீவா அவர்களை தான் பார்த்தோம் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வாங்க, நாங்கள் உங்களை கொண்டாட காத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு கலகலப்பாக இந்த மேடையை அமைப்பதற்காக ஜீவா அவர்களை அழைக்கிறேன். Thanks for the good vibes. Thank you so much. பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளாக் படம் அதாவது ஃபஸ்ட்டு லைக் கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அப்படின்னா, ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி பல டிராஃப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டாக வந்திருந்தது போல இருக்கு. ஸோ அப்போது அது கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி சொன்னால் இப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. கேட்டவுடனே ரொம்ப ஒரு மைண்ட் லைக் மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். அவர் சொன்ன டைரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தேர்டையே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம், த்ரில்லருன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேஜில் வேறு இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும். அண்ட் விவேக் பிரசன்னா சார் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டார். அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும், அதாவது இந்த படத்தோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பார் இந்த படத்தில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது. ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் வந்து ஒரு இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபிலிமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூப் அது இது நிறைய எக்ஸ்போஷர் வந்துச்சு. அண்ட் நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து இவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அந்த படத்தை பார்க்கல, ஐ ஸ்வேர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் சொன்ன கதையை அப்படியே வந்து நடிச்சிட்டேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட போகிறோன்னு சொல்லி லைக் அந்த ஹோல் டீமோட அப்படியே லைக் அப்படியே ஒன்றி போய் இந்த படத்தை பண்ணோம். கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக்னு சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம்.
ஸோ ஒரு 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 இந்த ஸ்பேன் ஆஃப் 2 மந்த்ஸ் நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம். அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இந்த என்னோட நிறைய ஒரு 21 இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்ன வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க. பட் இந்த 21 இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு லைக் இந்த நெக்ஸ்ட் ஒரு வர படங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு படமாக இருந்தது. என்னோட சாதாரணமாக என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ், ஏன்னா எல்லாம் போய் பிடிச்சி கடைசியில் இவன் தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா திரும்ப பார்க்கவே தோணாது. அது செகண்ட் ஒரு ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்காது. பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும். லைக் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் அதாவது புரியறதுக்குன்னா இந்த சென்ஸ் ஏதோ ஒரு பயங்கரமாக சொல்கிறாங்க, பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலே இந்த இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ், அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த லைக் இந்த இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு காமெடி பார்க்குறோம், ஏதோ ஒன்று இது பண்ணுறோம், சாங் ஒன்று பார்க்குறோம், டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, படம் ஓடினே இருக்கும். அப்படியே மேலே இந்த பால்கனிலேருந்துலாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய லைக் இன்னும் ஃபோன்ஸ்லாம் ஆனாகவே இருக்கும். அது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல, இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிச்சயமா அந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமா இருக்கும். சாதாரணமா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு, இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும், அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும். ஸோ அந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர், அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் லாஜிக் தான் லெஃப்ட் பிரெயினில் இருக்கிறோம். அதான் அந்த அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெல்லாம் அதில் வரும். பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் அ லாட் ஆஃப் லாஜிக். இந்த ஒரு இந்த லாஜிக் இருந்தால் தான் இந்த இந்த ஸ்கிரிப்ட் இப்படி ஒர்க் ஆகும். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கூகுள், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு. ஏன்னா அந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும், ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும். அண்ட் ஈவன் பிரியாபவானி சங்கர் அவங்களும் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்கிறது எப்படி இது பண்ணுறது, அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துட்டு இருக்கும் டைரக்டரோட. பட் அப்போது நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி 2 படம் ரிலீஸ் இந்த 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 ரிலீஸில். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைலமா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும். ஸோ ஐ எம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த அதாவது இந்த படத்தில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க, எப்படி ஒரு எடிட்டராக எப்படி நீங்கள் அந்த சொல்லியிருக்கீங்க, நானே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறேன் படம் பார்க்குறதுக்கு. அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா வாஸ் குட். அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், லைக் அவங்க என்னை இன்டர்வியூ எடுத்த காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் ஷீஸ் லைக் யூனோ லைக் நிறைய ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன், சும்மா கலாய்ச்சிட்டு ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். பட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார், எனக்கு வந்து இந்த இந்த படம் வந்து அவங்க அவங்களோட லைக் இதிலே நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க, லைக் சூர்யா சார் இருக்காரு, கார்த்தி இருக்காரு. பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம், இன்னும் லைக் இன்னும் எனக்கும் ஆக்டிங்கான ஒரு ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருந்தது இது. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம். அண்ட்
பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு அடி ஃப்ளைட்டில் கூட நான் கார்த்தியை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த டீமே லைக் அந்த பொட்டென்ஷியல் டீம், லைக் நாட் ஓன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸில் பொட்டென்ஷியல் டீமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தங்க பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து ரேலி நிறைய மெனக்கடல் எடுத்துப்பாங்க, அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃபர்ஸ்ட் ட்ராஃப்டை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு வரை இன்ன வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன். டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் பாரு, ஒரு ரீல் பாரு, அப்படி எப்படி இருக்குது படம் பாரு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இது சம்திங் இது என்னமோ இருக்கிறா இந்த படத்தில், ஏதோ ஒரு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்க்விசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, எஸ் சாம் சாம் வந்து ஏற்கனவே நாங்கள் கொரில்லால ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதில் அந்த யாரடி நீங்கள் அந்த சாங் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பர் சாங். அண்ட் அந்த அந்த பாணியில் இந்த சாங்கும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ஒரு என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் நண்பர்களுக்கு என்னோட ஒரு இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அக்டோபர் 11 பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் எஸ் ஆர் பிரபு அவர்கள் தயாரிப்பில், கே ஜி பாலசுப்ரமணி அவர்கள் இயக்கத்தில், ஆக்டர் ஜீவா அவர்கள், பிரியா பவானி சங்கர் அவர்கள் நடிப்பில், சாம் சிஎஸ் அவர்கள் இசையில் பிளாக் திரைப்படம் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவு நீங்க எப்பவும் போல கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோட பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். மைக்கு ஆம்ஸ்டர்டாம் ஸ்பீக்கர்.